என் பெயர் கெவின் இமானுவேல். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நாம் கர்மவீரர் காமராசரின் 118ஆம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இவருடைய பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இத்தகைய பெருந்தலைவரை பற்றி சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். மனித குலத்துக்கும் நாட்டுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் பெருந்தலைவர் காமராசர் ஆவார். நாட்டையே தன் குடும்பமாக நினைத்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவர் காமராசர். நேர்மை, உண்மை, பணிவு, துணிவு, எளிமை, இனிமை முதலியவை அவரின் தலை சிறந்த பண்புகள். 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்றார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்னும் பாரதியார் கனவை நனவாக்க ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வியையும் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். பள்ளி மாணவர்களில் ஏழை பணக்காரன் வேறுபாட்டை களைய பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். நீரின்று அமையாத உலகு சுழன்றும் மேற்பின்னது உலகம் என்னும் வள்ளுவரின் வாக்கின்படி விவசாயிகளின் துயரை போக்க வேளாண்மை தொழில் வளர்ச்சி அடைய பல அணைகளை கட்டிய பெருமை நம் காமராசரையே சேரும். நம் நாட்டில் பல்வேறு தொழிற்சாலைகள் உருவானது இவருடைய ஆட்சி காலத்தில் தான். மக்கள் காமராசரை படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்மவீரர், ஏழை பங்காளர், காலாங்காதி என போற்றுகின்றனர். தந்தை பெரியார் இவரை கல்வி கண் கொடுத்த வள்ளல் என பாராட்டியுள்ளார். எனவே தன்னலமற்ற நம் பெருந்தலைவர் காமராசரை நெஞ்சில் நிறுத்தி மாணவர்களாகிய நாம் இன்று பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் நம் வீடு தேடியே வரும் கல்வியை நம் ஆசிரியர்கள் கற்று தருவதை நன்றாக கற்று கல்வியின் சிறப்பை உயர்த்தி காமராசரின் கனவை நனவாக்குவோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாழ்க அவர் புகழ்.